அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சமையல்காரன். இன்னைக்கு நம்ம சேனலில் தினமும் டீ காஃபிக்கு பதிலாக இதை எடுத்துக்கிட்டா உங்கள் ஆயுசுக்கும் உங்களை ஆரோக்கியமாக வச்சிருக்க உதவக்கூடிய, குழந்தைங்களில் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எடுத்துக்கிறதுக்கு ஏற்ற ரொம்பவே ஆரோக்கியமான ஆபாரம் பால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முதல்ல ஒரு கடாயில 100 கிராம் அளவுக்கு முந்திரி, 50 கிராம் அளவுக்கு பாதாம் பருப்பு, 25 கிராம் அளவுக்கு பூசணிக்காய் விதை, ஒரு 20 ஏலக்காய், ஒரே ஒரு ஜாதிக்காய், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு 3 நிமிஷத்துக்கு மிதமான தீயில நல்லா வறுத்துக்கலாங்க. இது எல்லாமே நல்லா வறுபட்டதும் அப்படியே ஒரு தட்டுக்கு மாத்திட்டு கொஞ்ச நேரத்துக்கு ஆற வச்சுட்டு அப்படியே ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாங்க. அடுத்ததாக இதுக்கு நான் இன்னைக்கு 50 கிராம் அளவுக்கு காய்ந்த ஆவாரம் பூ எடுத்திருக்கேங்க. அதே போல 50 கிராம் அளவுக்கு காய்ந்த பன்னீர் ரோஜா இதழ்கள் எடுத்திருக்கேங்க. இது ரெண்டையுமே அதே மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு மிக்சியில் கொஞ்சம் கொரகொரப்பாக பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்மளோட ஆவாரம் பால் செய்கிறதுக்கான ஆவாரம் பால் பொடி இது தாங்க. இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா சரியாக 3 மாதத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஆவாரம் பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த பழமொழிக்கு ஏற்றபடி இந்த ஆவாரம் பூ உங்கள் ஆயுட்காலத்தை நீட்டிக்கக்கூடியதுங்க. ஆவாரம் பூவை தினமும் கொஞ்சம் சாப்பிட்றவங்களுக்கு இயற்கையிலேயே நல்ல நோய் எதிர்ப்பு திறன் ஏற்பட்டு உடல் இயற்கையாகவே நல்ல வலிமையாகிறதோட இது சர்க்கரை நோயை கூட சரி செய்யக்கூடியதுங்க. அதே போல பன்னீர் ரோஜா இதழ்கள் நம்ம இதயத்தை வலுப்படுத்தி இதய நோய் வர்றதுக்கான வாய்ப்பை குறைக்கக்கூடியதுங்க. இனி இந்த ஆவாரம் பால் பொடியில இருந்து ரொம்பவே ஆரோக்கியமான ஆவாரம் பால் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்துல 250 ml அளவுக்கு பால் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்மளோட ஆவாரம் பால் பொடி சேர்த்துக்கலாங்க. இந்த பால் சூடாகி ஒரு கொதி வந்து அடங்கினதும் சரியா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு உங்க இனிப்புக்கு தேவையான அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாங்க. அவ்வளோதாங்க நம்மளோட ரொம்பவே ஆரோக்கியமான ஆவாரம் பால் ரொம்பவே சூப்பரா ரெடியாகிடுச்சு. உங்க ஆயுசுக்கும் நீங்க ஆரோக்கியமா இருக்க கண்டிப்பா உங்க வீட்டில் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் மேல உங்கள் சமையல்காரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் நம்ம வீடியோக்களை பார்க்கறதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாப்பியா இருங்க, சிரிச்சிட்டே இருங்க, சந்தோஷமா இருங்க. டேக் கேர்.